நண்பர்களுக்கும் அன்பான வணக்க நண்பர்களே, கணேசன் சரோஜினி மாடி தோட்டத்திற்கு தங்கள் வரவேற்பிற்கு மகிழ்கிறேன் நண்பர்களே. நான் வணக்கம். இதான் நண்பர்களே, நம்ம மாடி தோட்டம் அப்படி ஒரு யோசனை. இது வந்து தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்க நண்பர், அதுவும் 100% ஆர்கானிக்கான ஒரு டெரஸ் கார்டன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற எப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் ஆகுது பிரிஞ்சாக கத்திரிக்காய் நண்பர்களே. பேங்கன்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஆமாம் நம்மளே, அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோ எங்கள் மாடி தோட்டத்தில் நண்பர்களே, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த கத்திரி இருக்குது நண்பர்களே. கத்திரி வேரியஸ் கைண்ட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே பாருங்க, இது இது ஒரு வெரைட்டி இந்த பாருங்க கத்திரிக்காய். ஏற்கனவே இருக்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது 10 அவர் 6-7 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ஒரே இந்த கட்டில் நண்பர் 16 காய் ஒரே டைத்தில் இருந்துச்சு. இந்த இதில் இந்த இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து நண்பர்களே. இப்போ வீட்டில் ஜஸ்ட் கத்திரிக்காய் பட்டோன்னு சொன்னாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திரிக்காய் பண்ணுங்க தான் வந்திருக்கேன் நான். இப்போ இந்த இதெல்லாம் இதனாலே இன்னும் 2, 3, 4, 5 வெரைட்டி இருக்குது. அதனால் 1-2 அப்படிங்க விஷயம் நான் அங்கே. இப்போ நண்பர்களே வாங்க, இப்போ நான் ஒரு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களே. நான் இந்த ஒன்லி ஹார்வெஸ்டரு அண்ட் ஆல்சோ வீடியோகிராஃபரு எவ்ரி திங் நான் வச்சுருக்கேன். இந்த நண்பர் இந்த இதை பற்றி படிக்கிறேன் நண்பர்களே. அந்த பாருங்க, கட்டர் கொண்டு வரல, கட்டர் இருக்குது. ஒரு கையில் கட்டரை வச்சு கட் பண்ணோம்னா கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அப்படி பறிச்சேன் நண்பர்ல, இழுத்து பிடிச்சி பறிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இது இது வந்த காய் தான் இந்த இருக்குது பாருங்களேன். என்ன இதெல்லாம் இழுத்து பிடிச்சி பறிச்சுன்னா அந்த ஸ்டம்ப் கொஞ்சம் ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு மனுஷருக்கு காயம் ஏற்பட்டால் இந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும். அது மாதிரி செடிக்கு வலி இருக்கும் நண்பர்களே. அதனால தான் நான் கட்டரை கொண்டு வந்துடுறேன், உனக்கு கீழே வந்துருச்சு அதை எடுத்துக்கிறேன் நண்பர்கள். அப்புறம் ஆமாம், இதையும் கூட நான் வேறு வழி இல்லை, கட்ட கையில் இல்லாதனால ஜஸ்ட் அப்படியே நான் ஒரு காயம் பட்டாலும் பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, அதுக்கு நான் மஞ்சள் பொடி ஏதாவது கொடுத்து ஐ வில் ட்ரீட். ஓகே நண்பர்களே, இதை நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்களேன். இது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன், எனக்கு வீடு ரொம்ப லென்த்தை போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பறிக்கும் போது கீழே விழுந்து அதை எடுக்கிறேன் நண்பர்களே. இதாக இருக்கு பாருங்களேன், இந்த சைஸை பாருங்களேன், சைஸ் எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் காய் பறித்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி, இன்னும் இருக்குது நிறையா இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது. அங்கேயெல்லாம் போய் காமிச்சோம்னாக்க அந்த வீடியோ ரொம்ப ரெண்ட் போகக்கூடாது, ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே பிடிப்போம்னு நினைச்சிருக்கேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இதெல்லாம் பற்றி இதெல்லாம் மஞ்சள் பற்றி நான் தனியாகவே வீடியோ தரேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்போ பாருங்க, இதை போய் நான் ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயோட. இதையும் வைக்கிறேன், இந்த பாருங்க இதையும் கொண்டு போய் இங்கே வைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, இப்போ அந்த வேலை வரும்போது இந்த திருவண்டு கார்டன்லேருந்து இந்த பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கருவேப்பிள்ளையை பறிச்சுட்டு வந்தேன் மாதிரி ஏறும்போது. இது வந்து கீரை, தண்டுக்கீரை இங்கே இருக்கு நண்பர்களே. இன்னும் கூட ஒரு தண்டுக்கீரை நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நான் கட்டுறது இருக்கிறேன், இப்போ நான் கட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன்னா கையில் மட்டும் கட் பண்ண முடியாது அதை, ஏன்னா அந்த அதோடய ஸ்டம்ப் வந்து பெருசாக இருக்குது. இந்த பாருங்களேன், ஸ்டம்ப் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழேருந்து கொண்டு போகிறேன் அந்த அந்த தண்டுக்கீரையை இப்படியே கொண்டு போய். அதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு இது இருக்குது, ஒரு கத்திரி செடி வேறு இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த கத்திரி பூவோடு இருக்குது. இந்த விதை வந்து விழுந்து இப்போ காற்று வந்து விழுந்ததுனால இப்போ இந்த இது இந்த கீரை இந்த அளவுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அச்சடி இருக்கும்போது தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை நான் பறிச்சுட்டு சமையலுக்கு வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். இது என்ன பண்ண போகிறேன், அப்படியே கீழேருந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன் அப்படியே கட் பண்ணுறேன். கட்டரை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஆ சாஞ்சிட்டாங்க நண்பர்களே, இங்கே பாருங்கள் சாஞ்சிட்டாங்க. அப்படி கட்டரை வச்சு நான் அதை தூக்கிறேன் அதை. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நண்பர்கள், இதை கொண்டு போய் நான் அப்படியே கொண்டு போய் நம்ம காய்கறிலாம் இருக்கு பாருங்கள் அங்கே ஒண்டி வைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, வீடியோ ரொம்ப எடுத்தால் போகுது, அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இது கீரோட விஷயம் நண்பர்களே, இதை பாருங்கள் கீரையோட இதை வச்சு இதை வச்சுட்டேன். ஸோ காது சின்ன காற்றாரு நண்பர்களே, நான் தேர்ட் ஃப்ளோரா அதனால் பயங்கரமாக காற்றாரு. இது கீரை இதை வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை நண்பர் இன்றைக்கி இப்போ ஆர்வம் பண்ணது கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெண்டிக்காய் சூப்புக்கு, கத்திரிக்காய் இந்தளவு கத்திரிக்காய், கீரை தண்டுக்கீரை, கீரை ஒன்று நண்பர்களே. ஓகே நண்பர்களே, டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்குது, வெயில் அடிச்சுட்டு இருக்குது, டக்குன்னு ஆஃப் ஆயிடலாம் ஆயிடலாம் செல்லு. அதனால் பிகாஸ் த சன் இஸ் வெரி ஹாட் டுடே. ஆமாம் நண்பர்களே, ஓகே நண்பர்களே, நான் திரும்பி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வச்சாங்க உங்களுக்கு
மீட் பண்ணி நினைப்பில்லையே, அதுவும் வணக்கம் மீட் பண்ணி நினைப்பில்லையே. தேங்க்யூ வெரி மச், ஹாவ் எ நைஸ் டே.